கேட்டதுக்கெல்லாம் இப்போ பதில் டக்கு டக்குன்னு வருதுன்னா ஏன் வருதுன்னா மைண்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டால் அடுத்த செகண்ட் பதில் வரும். எத்தனையோ இடங்களில் இது யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற பதில் கிடைக்கிறீங்களா? உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் இப்போ ஒரே சொல்யூஷன், டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான். என்ன? மனதின் வேகத்தை குறையுங்கள், பதில் தானாக கிடைக்கும். சிம்பிள். நான் பதில் சொல்லவில்லை, எனக்குள் இருந்து இயக்கக்கூடிய இறைவன் தான் பதிலை சொல்கின்றார். அந்த பதில் உங்களுக்கு இப்போ எது நிம்மதியை கொடுக்குது? நான் சொல்கிற பதில்கள் தான் நிம்மதியை கொடுக்குது. இதை நீங்களே உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கங்க. எந்த ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஞான குருவை தொட்டு தூண்டி விட்டு விடுகிறானோ, அந்த ஞான குரு ஞான விளக்கமாக இருந்து மெய்ப்பொருள் விளக்கங்களை முழுதுமாக உள்ளிருந்து உணர்த்துவார். வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனோட இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் கனகவல்லி, நான் காட்டாங்குளத்துலேருந்து வரேன். எனக்கு சித்தர்கள் வழியில்னால் வணங்குறது ரொம்ப பிடிக்கும். ஒரு 6 காலமாக ஐயா மகாவிஷ்ணு சாரோட யூடியூப் சேனலை பார்த்து நானும் ஆன்மீக உலகத்துக்கு ஏதாவது முடிஞ்ச நல்லது செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சித்தர்களோட வழியில் நடக்கணும் அப்படிங்கிறது ஐயாவோட யூடியூப் சேனலை பார்த்து அவங்க சொல்கிற கருத்தை கேட்டு அந்த வழியில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியை ஏழை எளியோருக்கு செய்யணும், பசித்த வயிறுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யணும் அப்படிங்கிற அந்த இதில் ஐயாவோட யூடியூப் சேனலை பார்த்து அந்த வழியில் தான் நடக்கணும்னு என் குடும்பத்தாருக்கும் என்னை தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குருவே சரணம். கேட்டதுக்கெல்லாம் இப்போ பதில் டக்கு டக்குன்னு வருதுன்னா ஏன் வருதுன்னா மைண்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டால் அடுத்த செகண்ட் பதில் வரும். எத்தனையோ இடங்களில் இது யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய குருவை நீங்கள் அறிவாளியாக நினைக்கணுன்றனால வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நான் தான் ஒருத்தங்க இல்லைன்ற, நீ என்னை எப்படி நினச்சாலும் நான் கதை அதை பற்றி கவலையே இல்லை. ஒரே அறிவாளி தான் இறைவன் தான். இறைவனை விட்டால் இங்கே வேறு யாரும் அறிவாளி கிடையாது. ஒரே படைப்பாளி தான் இறைவன், ஒருவன் தான். அவனை விட்டால் வேறு யாரும் இங்கே படைப்பாளி கிடையாது. அந்த இறைவனுக்கு நீங்கள் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? மைண்ட் அசுத்தமாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு, வாண்டர் ஆகுது. இங்கே போகுது, அங்கே போகுது, இப்படி போகுது, அப்படி போகுது, இதுன்னுது அதுன்னுது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் சாப்பிடுனுது, பச்சை பயிர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோயாபீன் சாப்பிடுனுது. என்னடா இது சோயாபீன் சாப்பிடும், சோயாபீன் சாப்பிடும் மோர் குடினுது. இத்தனையே சாப்பிடும் மோர் குடிச்சிட்டு, மோர் குடிச்சிட்டு இருக்கு, சாக்லேட் மில்க் ஷேக் குடினுது. அறிவே இல்லையா என்ன? இத்தனையே யோசிக்கிறேன். அது அப்படித்தான் யோசிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற பதில் கிடைக்கிறீங்களா? உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் இப்போ ஒரே சொல்யூஷன், டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான். என்ன? மனதின் வேகத்தை குறையுங்கள், பதில் தானாக கிடைக்கும். சிம்பிள். டோன்ட் ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன்ஸ், டோன்ட் ஆஸ்க் மீ எனி ஆன்சர்ஸ். நான் பதில் சொல்லவில்லை, எனக்குள் இருந்து இயக்கக்கூடிய இறைவன் தான் பதிலை சொல்கின்றார். அந்த பதில் உங்களுக்கு இப்போ எது நிம்மதியை கொடுக்குது? நான் சொல்கிற பதில்கள் தான் நிம்மதியை கொடுக்குது. இதை நீங்களே உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டியை வளர்த்துக்கங்க. சிம்பிள். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? எந்த ஒரு மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஞான குருவை தொட்டு தூண்டி விட்டு விடுகிறானோ, அந்த ஞான குரு ஞான விளக்கமாக இருந்து மெய்ப்பொருள் விளக்கங்களை முழுதுமாக உள்ளிருந்து உணர்த்துவார். சாகா கல்வின்னு ஒரு கல்வி இருக்குது, திருச்சிற்றம்பல கல்வி. வள்ளலார் சொல்கிறார், சாகாமல் இருக்கக்கூடிய கலை, விச் மீன்ஸ் இந்த பாடியை கடந்த நிலை. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் நிறைய சொல்கிறார். டெக்னிக்கலாக போனால் குழம்பிடுவீங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த நிலைக்கெலாம் போகணும் அப்படின்னா இறைவன் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், என்னை அலோவ் பண்ண உள்ளங்கிறார். என்னை செயல்பட விடு, நீ செயல்படவே விட மாட்டேற, உன் அறிவில் செயல். இப்போது இறைவன் ஒரு வேலையை செஞ்சால் சரியாக செய்வாரா? நீங்கள் ஒரு வேலையை செஞ்சால் சரியாக செய்வீங்களா?
அது எப்படிங்க இறைவன் எப்படி சரியாக செய்வோம்? நம்ம தானே கரெக்டாக செய்வோம், நமக்கு தானே தெரியும் அது கரெக்டாக எப்படி முடிக்கும். அனுபவம் இல்லாத இறைவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுனா இறைவன் சரியாக செஞ்சு முடிப்பாரா, நீங்கள் சரியாக செஞ்சு முடிப்பீங்களா? என்னங்க மறுபடியும் இறைவன்றீங்க? ஹானஸ்டாக பேசுங்க, யார் சரியாக செஞ்சு முடிக்க முடியும்? மனிதனா இறைவனா? பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அதே பாயிண்ட்டில். வெரி குட். இறைவனால் தான் செய்து முடிக்க முடியும். உங்களால் எப்படி செய்து முடிக்க முடியும்? உங்களுக்கு அதில் அனுபவமே கிடையாது, என்ன ஏதுன்னே தெரியாது, ஏபிசிடியே தெரியாது, அதில் எப்படி நீ முடிப்பீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்னா பெரிய சோம்பேறி ஆகிட்டேன், என்ன நான் செய்ய மாட்டேன், தேவனா நீயே வந்து செய். இது எப்படி இருக்குது எங்க? இது ஈஸியாக இல்லை உட்காந்து யோசிச்சு சிந்திச்சு இது எப்படி, இது எப்படி இப்படி, இது ஈஸியா? எது ஈஸி? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்கன்றீங்க. உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஈகோ? நான் என்கிட்டயே சரண்டர் ஆக சொல்கிறேன், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்கிட்ட சரண்டர் ஆயிருங்க நான் சொல்கிறேன், புத்தர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இறைவன் அவருக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுங்க, எனக்கு தெரியாது, நீ தான் இதுக்கப்புறம் பார்த்துக்கணும்னு சொல்லி சரண்டர் பண்ணுறீங்களே, இதற்கு பெயர் தான் சரணாகதி. எவன் ஒருவன் தன்னை முழுதுமாக தன்னை படைத்த படைப்பாளிக்கு சரணாகதி செய்து விடுகிறானோ, படைப்பாளி அவனை செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவன் கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்து பிறவி இல்லாத நிலையை இறுதியாக கொடுக்கின்றார். ஆனால் உருச்சு எடுத்துருவார் போகிறதுக்குள்ளே, உயிர் போயிட்டு 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 ஒரு செத்தரலாமேன்னு இருக்கும், உயிர் போகவே போகாது. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வானத்தில் ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து ஸ்கை டைவிங் பண்ணிங்கன்னா கூட பேராஷூட் ஓப்பன் ஆயிரும், கீழே கரெக்டாக லேண்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு வைங்க, நீங்கள் புல் தரையில் நடந்து போயிட்டு இருந்தால் கூட கால் வலிக்கு கீழே விழுந்து மண்டடி போட்டு உயிர் போயிடும். இறைவனின் அருள். கண்ணுக்கு தெரியாத பொருள் தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருளையும் இயக்கிட்டு இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரிகிறத மட்டும்தான் நோட் பண்ணுறீங்க. கண்ணுக்கு தெரிகிறையே, கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தையே இயக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியாத ஒன்று என்ற அந்த உணர்வு நிலை இன்னும் உங்களுக்கு வரவில்லை. அதனால் அந்த தைரியம் வரவில்லை, அந்த தைரியம் வராதனால் ஞானம் வரவில்லை, அந்த ஞானம் வராத காரணத்தினால் இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பது தெரியவில்லை. பிரச்சனை ஏன் வந்தது? ஞானம் இல்லை. ஏன் ஞானம் இல்லை? தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை. இல்லையே எனக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பத்தல். புரியுதா? எப்படி தெரியுமா இருக்கணும் தைரியம்னா, கான் எப்படி? இப்போ இறைவனுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கா இல்லையா? இறைவனால் செய்ய முடியாத விஷயம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? இருக்கா? இறைவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? ஒன்றும் இல்லாத 5.7 கூட எனக்கே ஏதோ கொஞ்சம் நஞ்சு அறிவு இருக்குன்னு நம்புறீங்க. நானே சொல்கிறேன், இந்த உடலை பேச வைக்கிறதே அவர் தாங்கிறேன். இந்த உடல் மட்டும் இல்லை, ரமண மகரிஷியை பேச வச்ச அதே ஆள் தான், ஓஷோவை பேச வச்சதும் அதே ஆள் தான், சிவானந்த பரமஹம்சரை பேச வச்சதும் அதே ஆள் தான், நபிகள் நாயகத்தை பேச வச்சதும் அதே ஆள் தான், ஏசுநாதரை பேச வச்சதும் அதே ஆள் தான். எல்லாம் ஒன்று தான், அத்வைதத்தில் எல்லாம் ஒன்று தான், அனைத்தும் ஒரே தத்துவம் தான். அவரை நம்பாமல் நீங்கள் வேற யாரை நம்ப போகிறீங்க? நம்புறனேன்னு சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் நம்புனா உங்களுக்கு பயம் வராது? எழுதி தரேன். பயம் வருதுன்னா நீங்கள் அவரை நம்பலைன்னு அர்த்தங்க. இவ்வளோதாங்க உங்களுக்கு. ஏன் இவ்வளோ பிரச்சனை? தைரியம் வரல. ஏன் தைரியம் வரல? பயம் இருக்குது, அதனால் தைரியம் வரல. ஏன் பயம் இருக்குது? இதெல்லாம் யார் பார்த்துப்பா? படைச்சவன் எவனோ அவன் தான் பார்ப்பான். எவ்வளவு அற்புதமான வரிகள். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். எசரணும் அடுத்த வார்த்தையை கவனிங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? டே, மரம் வச்சவனுக்கு தெரியும்டா எப்போ தண்ணி ஊற்றணும்னு. அப்புறம் மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான். வார்த்தையை கவனிங்க, எவ்வளோ ஆழமான அர்த்தம் தெரியுமா அது? உங்கள் வாழ்க்கை எப்போ மாறுமா? உங்கள் மனசு எப்போ மாறுதோ அப்போ தான் வாழ்க்கை மாறுமா? படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே தெளிவிருக்க. அதுக்கப்புறம் என்னங்க வரும்? லைனை மறந்துட்டேன், சொல்லுங்கள். வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு அப்படின்னா என்ன? நான் படைச்சவன் இருக்கான், நீ வாழ்கிற படைச்சவன் இந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்க போகுன்றது தெரிய போகுது. இப்போ எதுக்கு நீ பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க? இவ்வளோதான் சிம்பிளஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இறைவனுடைய வலிமை இன்னும் உங்களுக்கு உணர்த்தணுமா? இன்னும் உணர்த்திட்டுமா? இன்னும் ஒருபடி மேலே போய் உணர்த்திட்டுமா? நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே இறைவனுக்கு தெரியும். வெளியே வந்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது, செத்து போயிருந்த குழந்தை. கீரை கொடுக்க முடியாது, செத்து போயிருந்த குழந்தை. அப்போ என்ன லைட் ஃபுட்டாக கொடுக்கணும்? லைட் ஃபுட்னா என்ன கொடுக்கலாம்? பீஸா பர்கர்னு எதாவது கொடுக்கலாமா?
செத்து போயிடும் குழந்தை. அப்போ என்ன லிக்விட் ஃபுட்டாக கொடுக்கணும். லிக்விட் ஃபுட்னா எப்படி வெறும் தண்ணியை ஊற்றிடலாமா? செத்து போயிடும் குழந்தை. அப்போ என்ன பண்ணணும்? எந்த வயிற்றிலிருந்து வெளியே வந்ததோ அந்த வயிற்று அந்த ரத்த தொடர்பு வழியாக இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும். எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. திருமணத்திற்கு முன்னால் பெண்களின் மார்பகங்களில் பால் வராது. குழந்தை பிறந்தால் மட்டும்தான் பால் சுரப்பிகள் வேலை செய்கிறது. அப்போ இறைவனுக்கு தெரியுது குழந்தை பிறந்தா பசிக்கும், பசிச்சா பால் வேணும். பால் வேணும்னா அம்மாவினுடைய மார்பகங்களிலிருந்து பால் வர வேணும். என்னங்க படைப்பு இது? எப்பேற்பட்ட படைப்புங்க இது. ஏங்க இதை யோசித்தவனுக்கு உங்கள் பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிட்டிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான், கடவுள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் வரவே வராது. எழுதி தரேன் நான், எனக்கு வரமாட்டேங்குது பயம். நானும் ஒரு சாதாரண மனித நிலையில் இருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். இன்னும் எந்த நிலையில் இருக்கேன்னா எனக்கு தெரில. ஆனால் உங்களோட ஏதோ கொஞ்சம், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப உயர்ந்த நிலையிலலாம் சொல்ல முடியாது. எனக்கே பயம் வரலையே, உங்களுக்கு ஏன் பயம் வருது? பயத்துக்கு வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமாங்க, முடிஞ்சு அவ்வளோதான், நடக்காது. நான் எப்படிங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் வருது? சோழி சுத்தம் வரவே முடியாது. அதோட க்ளோஸ், ஃபினிஷ். இன்னும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இத்தனை கோர்ட்டு கேஸ் இருக்குது, இத்தனை போலீஸ் பஞ்சாயத்து இருக்குது, நான் எப்படி வெளியே வர்றது? ஃபினிஷ், வர முடியாது உங்களால். எத்தனை கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி, அது வரும்போது வரட்டும், அதுக்கு உண்டான வேலையை நான் பார்க்குறேன், இறைவன் இருக்கார் பார்த்துப்பா. இதுதான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடில் தான் இருக்கணும். இந்த ஆட்டிடியூடில் இருக்கிறவன் தான் அதை சால்வ் பண்ண முடியும். எதுவும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இல்லை, ஜீவசமாதி வழிபாடும் இல்லை, மெடிடேஷனும் இல்லை, தான தர்மம் சுத்தமாக இல்லை. நமக்கே 10 பைசா இல்லை, இதை கொண்டு இன்னொருத்தனுக்கு வேறு எங்கே போய் கொடுக்குறதுன்ற மைண்ட் செட்டு வேறு. எதுவும் இல்லை, குருமார்களுடைய ஆசீர்வாதம் இல்லை, அப்பா அம்மா காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கலை, உங்கள் தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதமும் இல்லை. எதுவுமே இல்லாமல் எப்படி இறைவனை போய் பார்ப்பீங்க? எப்படி இவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க? இதை இழுக்கிறதுக்கே ஒரு ஆள் ரெண்டு ஆள் சப்போர்ட் வேணும், அப்படித்தானே? இல்லைன்னா அப்புறம் உங்களை தூக்க சொல்லுவேன், தனியாக வந்து தூக்குங்கன்னு சொல்லுவேன். அப்போ இதை தூக்குறதுக்கே இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதெல்லாம் மாற்றணும்னா எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அந்த எனர்ஜி எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க? சரியாக பேசுகிறேண்ணா இல்லை தப்பாக பேசுகிறேண்ணா? தப்பாக பேசுனா திருத்துங்க என்னை. இல்லை நீங்கள் இந்த இடத்துல தப்பாக பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஒன்று நீங்கள் திருந்துங்க, இல்லை நான் திருந்திடுறேன், இல்லைனா வேறு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் நம்பர் ஏ, நீங்கள் திருந்தியே ஆகணும். ஆப்ஷன் நம்பர் பி, ரெஃபர் ஆப்ஷன் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, திருந்திருங்க தயவுசெய்து. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க. இதுக்கப்புறம் இன்னொருத்தன் இப்படி வருவான், இப்படி இவ்வளோ தெளிவாலாம் யாரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ இன்டெப்த்தாக, இவ்வளோ டீப்பாக, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி, இவ்வளோ உள்ளே போய் குடும்ப வாழ்க்கையும் சொல்லிக் கொடுத்து, உங்களுக்கு செக்ஷுவல் லைஃப்னு சொல்லிக் கொடுத்து, உங்களுக்கு ஆன்மீகத்தையும் சொல்லித்தரது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆள் இல்லை. இப்போதைக்கு பப்ளிக்காக மேபி இருக்கலாம், வெளியே வராமல் இருக்கலாம், பப்ளிக்காக இப்போதைக்கு வெளிப்படையாக இவ்வளவு தெளிவாக ஆத்ம ஞானத்தையும் உலக ஞானத்தையும் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. உயிரோடு நான் இருக்கும்போதே பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிருங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும், இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல்
பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.